ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உள்ள சவால்கள் எல்லாம் சமாளிப்பதை பற்றி யோசிக்கிறாய். அது சரி. ஆனால் உன் வாழ்க்கையில் நிகழும் சவால்கள் எல்லாம் உன்னிடம் எப்படி வந்தது என்று யோசித்துள்ளாயா? உன் முன் சுலபமான பாதை, கடினமான சவாலான பாதை என இரு வழிகளை வைத்தேன். உனக்கு சுலபம் என்று தோன்றியதை நான் உட்பொருளோடு உணர்த்தினேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் கடினங்களும் சவால்களும் நிறைந்த பாதையை தான் தேர்ந்தெடுப்பேன், அதுதான் எனக்கு சரியாக வரும் என்று யோசிக்கிறாய். சரி, அவற்றிலும் உன்னிடத்தில் துணையாக இருக்கிறேன். ஆனால் நீயோ, நான் உன் சாயப்பா, உன்னிடத்தில் இல்லை என்று புலம்புகிறாய். உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகலாம். ஆனால் உன் சாயப்பா உன்னிடத்தில் எப்போதும் இருப்பேன். நீ சவால்களை சந்தித்தாலும் கடினங்களை எதிர் நோக்கினாலும் இறுதியில் ஜெயிக்க பிறந்தது என் பிள்ளையான நீ. மகுடத்தை கம்பீரமாய் அப்போது நானே சூடுவேன். நீ வைரக்கல், உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியை போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான், என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா, துவாரகாமாயி தாயாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன். என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும், அதேபோல் அழும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். நீ உன் துவாரகமாகிய தாயிடம் நடந்து கொள்கிறாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது, உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது, உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம் பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும், உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாய்தேவா ஆன இந்த துவாரகமாயி தாய்க்கும் உள்ளது. இதற்கு உன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே பொருந்தும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பாய் இருக்கிறேன், உன் வாழ்வை ஒளிர செய்ய. தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன். ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான். என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பவனல்ல எங்கள் இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருக்கிறேன் என்பதே எங்கள் இறைவன். இறைவனின் அழகில் உன்னை நீ இழந்துவிட தியானம் செய். உன்னையே நீ உணர
தனிமை மிக மிக அவசியம். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை என்று நினைக்காதே. உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் கொடுக்கிறார். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன். கோவில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகிறது. சாலையில் விழும் மழை அசுத்தமாகிறது. அதுபோல்தான் நாம் சேரும் இடம் பொறுத்தே நமது தரமும் உயரும். நீ கேட்டபடியே நான் செய்கிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். உனக்கு நன்மையே நடக்கும். கற்றுக்கொள்வதாக முடிவு எடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை. எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. பணம், பொருள், பதவி, அதிகாரம், உறவுகள், உடல்நிலை, இது உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே. என்றும் நிலையானது அன்பு மட்டுமே. இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான். அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே. இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய். உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனந்தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே. நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்காக நான் துணை நிற்பேன். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு. நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.